Corona பாதிப்புகள் குறித்து அண்மையில் நாட்டு மக்களிடம் பேசிய பிரதமர் மோடி கொரோனா தடுப்பூசி விநியோகத்தை ஒன்றிய அரசே முழுமையாக ஏற்று மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்தார். ஜூன் மாதம் 21ஆம் தேதி புதிய தடுப்பூசி கொள்கை அமலுக்கு வரும் எனவும் அறிவித்தார். இதன் தொடர்ச்சியாக கொரோனா தடுப்பூசிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மக்கள் தொகை மற்றும் கொரோனா பாதிப்பு அடிப்படையில் மாநிலங்களுக்கு தடுப்பூசி ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூன் 16ஆம் தேதி நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் ஒன்றிய அரசின் கொரோனா தடுப்பூசி கொள்கை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை தொடரும் நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் உறுப்பினர்களின் நேரடி பங்கேற்புடன் நடைபெற உள்ளது. இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.